மம்மி சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மந்த்லி ஃபோட்டோஷூட் ஐடியாஸ். வீட்டில் நம்ம எப்படி ஃபோட்டோலாம் எடுக்கலான்றதை பார்க்க போகிறோம். தி பெஸ்ட் லாக்டவுன் சமயத்தில் பிறந்தான், அப்போது வெளியில் திங்ஸ்லாம் வாங்கி நான் எங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியல. அதனால் வீட்டில் இருக்க திங்ஸே வச்சு நான் தீபேஷ்க்கு 12 மந்த்ஸ்க்கும் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டிலே ஃபோட்டோ எடுக்க சில திங்ஸ் நமக்கு தேவைப்படும். என்னென்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். எல்லாருக்கிட்டையுமே மொபைல் ஃபோன்ஸ் இருக்கும். மொபைல் ஃபோன்ஸ்னால் நானும் தம்பிக்கு எல்லா ஃபோட்டோவையும் எடுத்தேன். அப்புறம் ஃபோட்டோ நீட்டாக தெரியறதுக்கு கீழே போட ஒரு கிளாத். அந்த கிளாத் நீங்கள் பிளெயின் கிளாத்தாக இருக்கலாம், இல்லை சாரீஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க பிளெயின் சாரீஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேபிஸோட கிளாத், அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது திங்ஸ் இருந்தால் அதை நம்ம நம்பர்ஸாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நம்பர் சூஸ் நம்பர் என்ன மாதிரி வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட பேபி கலர்ஸ் ட்ரெஸ் கலர்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வச்சு இந்த பேசிக் திங்ஸை வச்சு தான் நான் தம்பிக்கு ஃபோட்டோ எடுத்தேன். அதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா, வாங்க ஃபஸ்ட் மந்த் ஃபோட்டோஷூட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணணும். பேக்ரவுண்ட் ஒரு பிளெயின் கிளாத் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் 1க்கு ஆல்மோன் சூஸ் பண்ணியிருந்தேன். 1 நம்பர் மாதிரி ஆல்மோனாக செஞ்சுட்டு பேபியை ரெடி பண்ணி பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அழகாக ஃபோட்டோ எடுத்தாச்சு. 1 ஃபஸ்ட் மந்த்லாம் பேபி சமத்தாக இருப்பாங்க, அதனால் நம்ம ஈஸியாக ஃபோட்டோ எடுத்துடலாம். மேலேருந்து சும்மா விளையாட்டு காமிச்சா போதும், அழகாக நம்ம ஃபோட்டோ எடுத்துடலாம். செகண்ட் மந்த் ஃபோட்டோ ஷூட் அப்போ நாங்கள் பிங்க் கலர் ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருந்தோம், அதனால் பேக்ரவுண்ட் கொஞ்சம் டல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிரே கலர் எடுத்தோம். 2 நம்பர் நாங்களே செஞ்சோங்க. 2 கார்ட்போர்டால் கட் பண்ணி அந்த குட்டி குட்டியாக பூ மாதிரி செஞ்சு அந்த 2 ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணோம். அப்போ வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் ஹார்ட் ஷேப்லேயே குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மேலெல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சோம். நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. மேலேருந்து விளையாட்டு கட்டிகிட்டே வந்தோம்னா குழந்தைய அழகாக பார்த்துட்டே இருப்பான், நம்ம அழகாக ஃபோட்டோ எடுத்துடலாம். 3rd மந்த் அப்போ கலர்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் பேபிஸ்க்கு. அந்த டைமில் நான் எல்லோ சூஸ் பண்ணியிருந்தேன். எல்லோ கலரில் என்ன எடுக்கலாம்னு யோசிக்கும் போது எனக்கு ஃப்ளவர் தான் ஞாபகம் வந்துச்சு. கொஞ்சம் 3 ஃப்ளவர் மாதிரி வைக்க கஷ்டமாக தான் இருந்துச்சு, அதனால் கரெக்டாக வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் தம்பி அதில் பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்ட் ஆகி அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு விளையாட்டுலாம் காமிச்சு அவனுக்கு 3 நம்பர் ஃபோட்டோஷூட்டு நாங்கள் எடுத்துட்டோம். 4th மந்த் அப்போ தான் கொஞ்சம் லாக்டவுன் ரிலீஸ் ஆச்சு. லாக்டவுன் ரிலீஸ் ஆனோடனே ஷாப்பிங் போய் அவனுக்கு டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட்லாம் வாங்க ஆரம்பித்தோம். வாங்க ஆரம்பித்து அதில் சூப்பர் பவர் இருந்தோடனே சரி பவர் இருக்க எக் வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எக் சூஸ் பண்ணோம். எக் அழகாக 4 மாதிரி அடுக்கி எடுக்கும் போது நல்லா குழந்தை திரும்பலாம் ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போ திரும்பும் போது அவன் எக்கு கூட உடச்சிட்டாங்க. எக் உடச்சிட்டா ஆனாலும் அந்த ஃபோட்டோஷூட் அழகாக வந்துச்சு. கொஞ்சம் குழந்தை அப்படி இப்படி பண்ணோம், ஆனாலும் நம்ம விளையாட்டு காட்டி அழகாக நம்ம ஃபோட்டோ எடுத்துடலாம். 5th மந்த் அப்போ நம்ம ஆப்பிள் சூஸ் பண்ணியிருந்தேன். 5th அப்போலாம் ரொம்ப க்யூட்டாக இருப்பான் தீபேஷ். அப்போ அழகாக எடுக்கும் போது அழகாக சிரிச்சுட்டே இருப்பான். குழந்தை சிரிக்க வச்சுட்டே இருக்க மேலேருந்து அவங்க பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாட்டு காமிச்சு இருந்தோன்னா அழகாக சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க பிணையம் வச்சு கூப்பிட்டுட்டே இருக்கணும், நம்ம நல்லா விளையாடணும், பாட்டுலாம் பாடணும்னா அவங்க அழகாக சிரிச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் அழகாக கேப்சர் பண்ணிடலாம். 6th மந்த் அப்போது கொஞ்சம் அவன் நல்லா திரும்ப ஆரம்பித்தான், உட்கார ஆரம்பித்தான். அப்போ எங்களுக்கு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 6th மந்த்க்கு பால் வச்சு எடுக்கலாம், அவன் அதை வச்சு விளையாடுறான்னு சொல்லி சூஸ் பண்ணோம். பால் அவன் சுத்தமாக எங்களுக்கு கோஆப்ரேட்டே பண்ணல. சரி ஒயிட்க்கு மேட்சிங்காக நம்ம வீட்டிலேருந்து பூண்டு செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பூண்டு எடுத்தோம். பூண்டு அழகாக 6 மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் தம்பியும் படுக்க வச்சோம். அழகாக அதுக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். ட்ரெஸ்ஸுக்கும் அந்த பூண்டுக்கும் மேட்ச் ஆகி அழகாக ஃபோட்டோ 6th மந்த் ஃபோட்டோ ஷூட்டு நாங்கள் எடுத்துட்டோம். 7th மந்த் அப்போ தீபாவளி மந்த்துங்க. அப்போ தீபாவளிக்கு ஞாபகமாக அவன் 7th மந்த் அப்போ இருந்தான்னு சொல்லிட்டு நான் வந்து முறுக்கு வச்சு எடுக்கலான்னு சொல்லிட்டு முறுக்கு வச்சு எடுத்தோம். அழகாக சிரிச்சிட்டு இருப்பான். 8th மந்த் அப்போ கிறிஸ்மஸ் சீசன் இருந்துச்சு, அதனால் கிறிஸ்மஸ்க்கு அப்போ மட்டும் தான் நாங்கள் வெளியிலேருந்து பொருள் வச்சு வாங்கி நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். அப்போ நாங்கள் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வச்சு எடுத்ததுனால அதை மட்டும் வெளியில் வாங்கி எடுத்து ஃபோட்டோ எடுத்தோம். அந்தோட வீடியோலாம் நீங்கள் பின்னாடி வரும் பார்ப்பீங்க. 9th மந்த் அப்போ அவன் பிஸ்கெட் சாப்பிட ஆரம்பித்தான். ஸோ அதோட ஞாபகமாக நான் 9 வந்து பிஸ்கெட்டால் எழுதி எடுத்தோம். 10th மந்த் அப்போது நான் ஆரஞ்சு ஃபுல் ஃப்ரூட் வச்சு தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது கேமராவில் ஒன்று சின்னது ஒன்று பெருசுமாக இருந்துச்சு, நல்லா இல்லை. அதனால தான் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி அது 10 நம்பர் வச்சு ஆரஞ்சால் கட் பண்ணி நாங்கள் எடுத்தோம். 11th மந்த் அப்போ அன்றைக்கி எங்கள் அம்மாவோட பர்த்டே இருந்துச்சுங்க, அதனால் வீட்லேயும் சாக்லேட்ஸ் இருந்துச்சு. அழகாக 1 1 11 எடுத்தோம். 12th மந்த் அப்போது ரொம்ப ஸ்பெஷலுங்க அந்த 12th மந்த்து, ஏன்னா அன்றைக்கி அவனோட பர்த்டே. அப்புறம் அதில் 1 2 அடுக்கியிருக்க நம்பர்ஸ் வந்து எங்கள் வீட்டிலையே நாங்கள் மேலே வந்து மொட்டை மாடியில் வந்து கார்டன் வச்சுருக்கோம், அதுலேருந்து எடுத்த டொமேட்டோஸ். அதனால் ரொம்ப ஸ்பெஷலான ஃபோட்டோ. அன்றைக்கி அவன் பர்த்டேவும் கூட அழகாக 1 2 நம்பர்ஸ் வச்சு தம்பியை பக்கத்தில் உட்கார வச்சு சூப்பராக ஃபோட்டோ எடுத்தாச்சு. நீங்களும் இதேமாதிரி ஐடியாஸ்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நிபேஷ் பாய் சொல்லு, பாய் பாய் சொல்லு.